நடிகை வனிதா விஜயகுமார் அப்புறம் பீட்டர் பால் இவங்க ரெண்டு பேருக்கும் மூணாவது திரும்ப நடந்த விஷயத்த பத்தி பல விமர்சனங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க இதை பத்தி அவங்களோட விமர்சனத்தை முன் வச்சாங்க. இந்த விஷயம் வனிதா அவங்கள ரொம்ப கோபப்படுத்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளா இப்ப ரீசெண்டா அவங்க ரெண்டு பேருமே கலந்துகிட்ட ஒரு லைவ் இன்டர்வியூல வனிதா அவங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்கள தகாத வார்த்தையில திட்டி அவங்க கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அப்ப வனிதா ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல நான் எந்த விதமான கான்வர்சேஷனுக்கும் வரல, என்கிட்ட லட்சுமி கிட்ட கேட்கறதுக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏன் இப்ப இந்த இன்டர்வியூல அவங்க இருக்காங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, எங்க ரெண்டு பேரை பத்தியும் ஏற்கனவே லட்சுமி அவங்க பல மீடியால பேசியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால் தான் அவங்க இப்போ இந்த இன்டர்வியூல கலந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் காரசாரமான விவாதமே ஆரம்பிச்சிருக்குது. எங்க ரெண்டு பேர் கடையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியாம மூணாவது மனுஷன் மூக்க நுழைச்சி இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கறத நீங்களே கெஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு ஐயோ அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி நடிக்கலாம். ஆக்சுவலா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, வாட்ஸ் அப் ப்ராப்ளம் இப்ப சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க கிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை வனிதா முன் வச்சாங்க. உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு லட்சுமி ராமகிருஷ்ணன் கேட்கும் போது, என்னோட ப்ராப்ளமே நீங்க தான், உங்களுக்கு இதுல என்ன வந்துருது, தேவையில்லாம எங்க பிரச்சனை எதுக்காக நீங்க இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சில கேள்விகளை முன் வச்சாங்க. இந்த விஷயத்துல பஞ்சாயத்து பண்றதுக்கு நீங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜட்ஜா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை வச்சாங்க. சட்டம் நீதிமன்றம் இதெல்லாம் இருக்கும்போது இந்த பிரச்சனையில மூக்க நுழைக்கிறதுக்கு நீங்க யாரு? பீட்டரோட முதல் மனைவிக்கு எதுக்காக நீங்க ஷோரிட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டாங்க. இப்படிப்பட்ட கேள்வி எதுக்குமே லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்கள்ட்ட பதில் கிடையாது. என்னமோ பெருசா செயல உட்காந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு கட்ஸ் இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வனிதா ரொம்ப ஆவேசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கா நீங்க ஒரு நடிகை, அதனால வந்து நீங்க வந்து டிராமா பண்றீங்க, ஓ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியும் விளாசி தள்ளியிருக்காங்க. இப்படி வனிதா ஆவேசமா பேசிட்டு இருக்கும் போதே லட்சுமி ராமகிருஷ்ணன் அந்த வீடியோ லைவ் காலை கட் பண்ணிட்டாங்க. இதனால கடுப்பான வனிதா போடி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் லட்சுமி ராமகிருஷ்ணன் லைவ் வீடியோக்கு வந்தாங்க. வந்த உடனே வனிதா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்க உண்மையிலே கட்ஸான லேடி தானே, நீங்க தானே சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில இன்னசென்ட் பீப்புளை உட்கார வச்சு அவங்க லைஃபை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டாங்க. அதுக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்கிட்ட பேச முடியாது, இன்னசென்ட் பீப்புள்கிட்ட போய் உட்காந்துட்டு டிராமா பண்றீங்க அழுவுறீங்க, என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இது வரைக்கும் வாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வா போன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு உண்மையிலேயே தைரியம் கிடையாது என்கிட்ட பேசுறதுக்கு, முடிஞ்சா என்கிட்ட நேரா பேசு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் ரீசெண்டா பேச சொல்லுங்க, இதே மாதிரி குழாய் அடி சண்டைக்கெல்லாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வனிதாவோட ரிப்ளை என்னவா இருந்துச்சுன்னா, இது ஒன்றும் கோர்ட்டு கிடையாது, இது குழாய் அடி சண்டை தான், ஒருத்தி பொண்டாட்டிங்கிறா இன்னொருத்தி டேஷுங்கிறா, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆவேசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 10:30 நைட்டு இங்க உனக்கு என்ன நொற்ற வேலை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ரொம்ப ஆவேசமா பேசினாங்க. உனக்கு புருஷன் கிடையாதா, உனக்கு குடும்பம் கிடையாதா, எதுக்கு நீ இப்ப வந்த, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு எம்மும் கிடையாது, உன்னை கிழிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு நீ யாரு, நீ ஒரு சினிமா டைரக்டரா இருந்தா டைரக்ஷன் மட்டும் பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படிதான் பேசுவேன், நான் தமிழ்ல தான் பேசுறேன், உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கும்போது, இதை விட கேவலமா நான் பேசும் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க பதில் கொடுத்தாங்க. அப்ப கூட வனிதா விட்டுற மாதிரி தெரியல, நீ உண்மையிலேயே எவ்வளவு கேவலம்னு எனக்கு தெரியும், பர்சனலா தெரியும், நீ பத்தினி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு போர்வையெல்லாம் போத்தாத, உன் கதையெல்லாம் வெளில சொன்னா வண்டவாளம் ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா அவங்களோட ஆவேசத்தை வனிதா முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நானும் அதே இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன், கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறதால நீ என்ன ஒழுங்கா, என்கிட்ட பதில் சொல்லுடி, முடிஞ்சா பதில் சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு, கிழிச்சு தொங்க விட்டுருவேன், ஒரு ஆம்பளை பார்த்து நீ ஷிட்டுன்னு சொல்லியிருக்க, அதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, இங்க இருக்கவங்க ஷிட்டு கிடையாது, ஓம் புருஷன் தான் ஷிட்டு, உன் கூட குடும்பம் நடத்துறா மாதிரி கேடுங்கட்ட வெக்கங்கட்ட ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களோட கணவரை பத்தியும் வனிதா தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைச்சா எல்லா மீடியாலையும் உன்னை கேவலப்படுத்தலாம், உன்னை பத்தி நீ தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, போ நீ ஒரு குப்பை, பெருசா பேச வந்துட்டா லைவ்ல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகளை வனிதா விட ஆரம்பிச்சாங்க. நான் அப்படிதாண்டே பேசுவேன், உன்னிலாம் பேசுறதுக்கு அருகதே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதனால கடுப்பான லட்சுமி ராமகிருஷ்ணன் வருஷத்துக்கு ஒரு புருஷன் கூட வாழ்றவள்கிட்ட பேச முடியாதுன்னு பேசினதுக்கு அப்புறமா வனிதா என்ன கடுப்பாயிட்டாங்க. இதனால கடுப்பான வனிதா ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு 100 பேரோட வாழ்ந்துட்டு இருக்க, என்ன பத்தி பேசுறியா, செருப்பு பிஞ்சிரு நாயா அப்படிங்கிற மாதிரியும் தகாத வார்த்தையில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கலந்துருக்கக்கூடிய இந்த இன்டர்வியூ தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவில பரவிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.